ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா வியூஸ். இன்றைக்கி மெது மெதுன்னு சுவையான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆப்பம் செய்வதற்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி, அதாவது 200 கிராம், ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையுமே கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். இது 5 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம். இது ஊறின பிறகு இதோடு சேர்த்து அரைப்பதற்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம், 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்துருக்கோம். இப்போ உளுந்து, அரிசி, வெந்தயம் எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஒரு கிரைண்டருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சுவையான ஆப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு 8 மணி நேரத்துக்கு புளிக்கட்டும். நல்லா மாவு புளித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட தேவையான அளவு தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து நம்ம ஆப்ப சட்டி சூடானதும் ஆப்பமாவை ஊற்றிக்கலாம். இந்த ஆப்பத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்து சுவையான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கார்னர்லலாம் மொறு மொறுன்னு, நடுவில் நல்லா மெது மெதுன்னு இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம மாவு அரைக்கும் போது ஆப்பம் ரொம்ப சுவையாகவும் மெது மெதுன்னு இருக்கும். இதோட நாட்டு சக்கரை கலந்த தேங்காய் பால் வச்சு சாப்பிடும் போது இதோட சுவை இன்னும் அதிகரிக்கும். இந்த ஆப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.